ஏற்கனவே நான் சொன்னேன், 1953 ஆம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியும் சமுதாய வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்று. அந்த வகையிலே தலைவரினுடைய புகழு இன்றளவும் பறைசாற்றி கொண்டிருப்பது சமுதாய பணியே என்று பேசுவதற்காக தான் சென்ற கல்லூரிகளிலெல்லாம் பரிசு பெற்று என்எஸ்எஸ் ஒரு மாணவியாக இருந்து முதுகலை துறையிலே மிகப்பெரிய முதுகலை வணிகவியல் துறையிலே சாதனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவி சத்யா அவர்களை சமுதாய பணியே என்று பேச அழைக்கின்றேன். ஆயக்கலைகள் 64, அதில் 65வது கலையாம் எம் பேச்சு கலையை முன்னிறுத்து அன்னை தமிழை வணங்குகிறேன். கரிசல் காட்டில் தனடி போற்றும் காந்திஜியின் கடைசி வாரிசு, விருதை மண்ணில் நறுமணம் பரப்பிய மக்கள் மனம் விரும்பும் மனோரஞ்சித மலர், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்ட தன்னலமில்லா தலைவன், பட்டம் வாங்காமல் உலகை பகுத்தறிந்த பட்டதாரியாம், கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும் எதிரணியினருக்கும் நிர்வாகஸ்தர்களுக்கும் முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்திற்கும் மேலாக நாளைய சமுதாயத்தின் தூண்களை செதுக்கும் சிற்பிகளாய் வீற்றிருக்கும் என் அருமை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களையே, இன்றைய தலைப்பு காமராஜரின் புகழை பறைசாற்றி நிற்பது கல்வி பணியா இல்லை சமுதாய பணியா என்று, இதில் என்ன சந்தேகம்? சமுதாய பணியே. ஆம், சமுதாய பணி என்பது சாதாரண ஒன்றல்ல, தலை சிறந்த தலைவனால் மட்டுமே செய்ய முடியும். அதனால்தான் காமராஜரை அனைவரும் கிங் மேக்கர் என்று அழைக்கிறோம். நடுவர் அவர்களே, சமுதாய பணி என்பதற்கு நேர்மை, எளிமை, வாய்ப்புகளை தன்வசப்படுத்துதல், தன்னடக்கம், தலைமை பண்பு என அனைத்து திறமைகளையும் பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் காமராஜர், எத்தனையோ தலைவருண்டு என் நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில், இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா என்று புகழப்படுகிறார். ஐயா, தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலை அப்படின்னு தமிழ்நாட்டில் மொத்தம் 10 இருந்துச்சுங்க ஐயா. அதுக்கு வந்து அதோட மூலதன மிஷினை வந்து எந்த நிறுவனம் வந்து எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா, ஜப்பான் நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க ஐயா. மொத்தம் 10 கம்பெனிக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் கொடுக்குறோம், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு அப்படி அந்த கம்பெனிக்காரங்க கேட்டாங்க. அதுக்கு வந்து யார்கிட்ட ஃபஸ்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, வெங்கட்ராமன் கிட்ட கேட்குறாங்க. அப்போது அமைச்சராக இருந்த வெங்கட்ராமன் கிட்ட கேட்குறாங்க எவ்வளோ கமிஷன் வேணும் அப்படின்னு. காமராஜர் பக்கத்துலேருந்து கேட்குறாங்க, என்ன ஆர்பி கட்டிங்கா கமிஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா, எவ்வளோ தருவாங்களா அப்படின்னோடனே அந்த நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சொல்கிறாங்க, அதுக்கு இன்னொரு மில்லை கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அதாவது எவ்வளவோ தலைவர்கள் வந்து இருந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம், அந்த தலைவர்களெல்லாம் செய்ய முடியாத பெரிய சாதனை நேர்மை, அந்த நேர்மையின் சின்னமாக விளங்கினவர் நம்ம காமராஜர். அடுத்து எளிமைங்க ஐயா, எந்த ஒரு ஐயா மனுஷன் வந்து எளிமையாக வாழ்ந்துட்டே மறைஞ்சவர் ஐயா. எப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லோரும் நமக்கு உப்புமா தருவாங்க, உப்புமா நம்ம வீட்டில் உப்புமா கொடுத்த என்ன சொல்லுவோம், உப்புமா ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்ற வார்த்தைங்க ஐயா உப்புமா ரொம்ப தப்புமா. ஆமாங்க ஐயா. என்னன்னா, நேரு ஒரு முறை காமராஜர் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு இரவு உணவு வந்து உப்புமா கொடுத்துருக்காங்க. நேரு வந்து வட இந்தியாவில் வாழ்ந்தவர், அவருக்கு வந்து கேசரி சாப்பிட்டு பழக்கங்க ஐயா. நைட்டு உப்புமா கொடுத்தோடனே அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாரு, மிஸ்டர் காமராஜ், ஹவு டு ப்ரிப்பேர் திஸ் டிஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், காமராஜர் வந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. எப்படி ஆங்கிலம் தெரியும் கேக்குறாங்க. காமராஜர் 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த காமராஜருக்கு எப்படி ஆங்கிலம் தெரியும்? எப்படி எப்படி பதில் சொல்றாரு அந்த எளிமையா? எப்படி சொல்றனா, டேக் 1 கப் கேசரி, லெஸ் சுகர் அண்ட் ஆட் சால்ட், தட் இஸ் உப்புமா என்றார். எளிமையான பதிலால் மறுபடியும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க மறுபடியும். டேக் ஒன் கப் கேசரி, லெஸ் சுகர் அண்ட் ஆட் சால்ட், தட் இஸ் உப்புமா என்றார். எளிமையான பேச்சினால் அனைவர் மனதிலும் நிலைத்திருப்பவர் நமது காமராஜர். எந்த வாய்ப்பையும் தன் கைவிட்டு போகக்கூடாது என்று நினைப்பவர் ஒரு தலை சிறந்த மனிதன், தலை சிறந்த தலைவன் எனலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பாய்லர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி திருவரும்பூரில் ஒன்று இருக்குங்க ஐயா. பாய்லர் பிளான்ட்னு திருவரும்பூரில் ஒன்று இருக்க அமையறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நம்ம காமராஜர் ஐயா. அது எப்படின்னா, பாய்லர் பிளான்ட் ஒன்றே ஒன்று தான் நம்ம இந்தியாவில் வந்து முத முதல்ல ஆரம்பிக்கிறோம். அது எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மத்திய குழு ஒன்று சேர்ந்து ஒரு
ஒரு ஆலோசனையில் இருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே, நம்ம காமராஜர் ஐயா விரும்பினாங்க. அதற்கான எல்லா வளத்தையும் இருக்கிற ஆந்திர முதலமைச்சர் இங்கே வாங்க, அதுக்கான எல்லா இடமும் இங்கே இருக்குது அப்படின்னாரு. காமராஜர் ஐயா அந்த குழுவை நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வச்சு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வச்சாரு. எல்லா இடத்துலையும் சுற்றித்திருந்த அந்த சுற்றுக்குழு ஆராய்ச்சி குழு வந்து எந்த மாதிரி இடமும் தமிழ்நாட்டில் அதுக்கு ஏற்ற இடமா இல்லை அப்படின்னு. அப்படியா, எந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நல்ல பருவநிலை மாற்றமாக இருக்கணும், பருவநிலை காலத்துக்கு மாறி மாறி இருக்கிறதுல அது நல்ல தாக்கு பிடிச்சி நிற்கிறோம் அந்த ஓகே வேற அப்படின்னாங்க. அதுக்கு வந்து நல்ல நீர்வளம் வேணும், சரி. அடுத்து பெரிய நிலவளம் வேணும், வேற. ரயில் வந்து பக்கத்தில் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு வசதியான ஒரு இடம் வேணும். அப்படியா, அவ்வளோதானா? அவ்வளோதாங்க ஐயா. திருவாரூரில் போய் பாருங்களேன், அங்கே அதுக்கான இடம்லாம் இருக்குது அப்படின்னு உட்கார்ந்த இடத்துலன்னே அவர் சொன்ன எல்லா வளத்தையும் யோசித்து பார்த்து ஒரு இடத்த சொல்கிற மனுஷன் நம்ம காமராஜர் ஐயா. ஒரு ஆட்சியாளருங்கிறது இருந்த இடத்துலையே இருந்து தன்னுடைய மாநிலத்தினுடைய வரையறை வரைபடத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையான ஒரு கூற்று ஒரு ஆட்சியாளனுடைய மிகச்சிறந்த ஆட்சியாளனுக்குத்தான் இருக்குங்கிற இடம். ஒரு ஐயப்பாடு இல்லாத ஒரு ஆட்சியாளன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த இடத்தை தேர்வு செய்த இடத்தை எம்முடைய மாணவி அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கைத்தட்டுங்களேன்ப்பா. தன்னடக்கம், ஒரு மனுஷனுக்கு எப்பயுமே தன்னடக்கம் முக்கியம் ஐயா. அதாவது உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கெல்லாம் சிலை திறக்க மாட்டாங்க, உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கு சிலை திறக்க மாட்டாங்க. நேரு எவ்வளோ பெரிய சிந்தனைவாதி, எவ்வளோ பெரிய சிந்தனைவாதி, ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு சிலை திறந்தார். யாருக்கு? காமராஜருக்கு. ஐயா உங்களுக்கு உங்களுக்கு சிலை திறக்கிறாங்களா? நம்மளாம் நமக்கு சிலை திறக்கிறாருந்தான் நம்ம எப்படி ஒரு பாவனை இருக்கும் நமக்கு? நமக்கா? காமராஜர் கேட்டார். அப்படியா, சரி ஆகட்டும். அந்த தன்னடக்கம் மட்டும் இல்லைங்க, ஒருத்தர் எங்கள் வீட்டில் கல்யாணம், கண்டிப்பாக நீங்கள் வரணும். அதில் வந்து முதலமைச்சர் வராருன்னு சம்பந்தி வீட்டில் சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அப்படியா, அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, நீங்களே அதை பார்த்துக்கோங்களேன், நான் இன்னொரு நாள் முடிஞ்சால் வரேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த கல்யாணத்தில் எப்படி மாலை டம்டம் மஞ்சள் டம்டம்னு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம காமராஜர் ஐயா உள்ளே போய் அந்த கல்யாண வீட்டில் நிற்கிறாரு. ஐயா நீங்கள் வரதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் முன்னாடியே கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பலமாக பண்ணியிருப்பேனே அப்படின்னாங்க. நீங்கள் பலமாக பண்ணக்கூடாது, நீங்கள் கடனாளி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா நான் சொல்லாமல் வந்தேன் அப்படின்னாரு. அதில் இருக்குது ஐயா தன்னடக்கம் நம்ம காமராஜர் ஐயா கிட்ட. சமுதாய பணி என்பது அனைத்தையும் அனைத்திலும் இருக்கிறது என்று கற்றறிந்தார் நமது காமராஜர் ஐயா. ஆம், பதவி இருந்தாலும் பதவி போனாலும் உதவி புரிவாரம்மா, தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் என்பாரம்மா, ஆற்று நீரையே அணைகள் கட்டியே தேங்க வைத்தாரம்மா, அங்கு தேங்கும் நீரிலும் மின்சாரம் எடுத்து விளக்கேற்றி வைத்தாரம்மா, வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார், வெள்ளை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தி இவரே, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா என்றால் எந்த நாடும் பார்த்திருக்க முடியாது இப்பேற்பட்ட தலைவனை. ஆம், சமுதாய பணிக்காகவே வாழ்ந்தார், சமுதாய பணிக்காகவே உயிர் மூச்சை விட்டார். அப்படி என்றால் நமது கருப்பு காந்தி, நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்களே என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான கருத்து, எப்ப முடிச்சாலும் அற்புதமான கருத்து அப்படின்னு சொல்றானே அப்படிங்கிற பாருங்க. எங்க மாணவிகள் அப்படி இல்லை, கருத்து சுரங்கமா இருக்காங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவரை ஆரம்பித்தது, திருச்சி பெல்லு அவரை ஆரம்பித்தது, இங்கே இருக்க ராம்கோ சிமெண்ட் தொழிற்சாலை அவரை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் திருவெரும்பூர் நூற்பாலை, அதனால தான் அந்த மாணவி கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, இந்த வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை இனி எந்த நாளும் காண முடியாது என்பதை எங்களுடைய மாணவி, சமுதாய பணியே காமராஜரினுடைய பணி சிறந்ததாக இருந்தது என்று நிறைவு செய்து அமைந்திருக்கிறார்.